ஹே காய், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னன்னா பி வித் யூ எபிசோட் 20 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ராமாவை நீங்கள் மோதோட பார்க்குறதா தான் இதுக்கு முன்னாடி போட்டு பேச வச்சலாமே பார்த்துட்டாங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலில் நிறைய ட்ராமாஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பார்க்காம யாரா இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டாங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனல் இப்போ இன்ஸ்டாலே இருக்கு, ஃபாலோ பண்ணாதவங்க யாரா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் என்னோட ஃபேஸ் ரிவீல் பண்ணல, பட் என்னோட கேம் ரிவீல் பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்கள். சரி வாங்க, பி வித் யூ எபிசோட் 20 நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எபிசோட என்ன கேட்டாங்கன்னா, நம்ம லூ தூங்கிட்டு இருக்கான், அந்த டைமுக்கு நம்ம கீ வராரு வந்துட்டு, என்ன நீ 2 மணி நேரமா தூங்கிட்டு இருக்க, மரியாதையாக எழுந்துரு, எழுந்து வந்து அதை ட்ராப் பண்ணுவா வர அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இல்லை இல்லை என்னால முடியாதுப்பா, நானும் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம லூ சொல்றா. வரியா இல்லையான்னு 20 பக்கம் இருக்கு, ஒரு சில நிமிஷம் தூங்குன்னு பார்த்தா நான் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கவா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம லூ வரமாட்டேறாங்க. என்ன பண்ணுறாருனா பெட்ஷீட் இப்படி தள்ளுறாரு, அவன் இந்த பக்கம் பெட்ஷீட் முறை, இந்த பக்கம் அவள் பெட்ஷீட் தள்ளுறாரு, இந்த பக்கம் அவன் முறை. இது பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீட்டியா ரொம்ப க்யூட்டா இருக்கும், ஒரு எலியும் போனையும் மாதிரி அவன் சண்டை போட்டுருப்பாங்க. என்ன நீ சும்மா சும்மா இது மாதிரி பண்ற அப்படின்னு சொல்றாங்க. ஆ நான் வேற மாதிரி அது போனேன், எனக்கு போனா ஒரு அக்குடு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவளை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட் எல்லாத்துலேயும் அவளோட உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணி இவளை அப்படியே இப்படி தூக்கின்னு போயிடுவார். அவளை என்னடா பண்ணுறேன், என்ன டே எங்களா கலந்து வர அப்படின்ற மாதிரி அழகாக அவங்க கூட ஹக் பண்ணிட்டு போவாள். ஸோ அப்படி அந்த சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை கட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து பக்கம் அந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காரு, ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்போ ஷாவோஜி கிட்டேருந்து ஃபோன் வரும், அவர் அந்த கால் எப்படி எடுத்துட்டு இந்த பக்கம் வர்றாரு, உங்க கூட தான் இருக்கா குயினியன் அப்படின்ற மாதிரி ஷாவோஜி கேட்குறாரு. ஆமா என் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை ஃபோனை பார்த்து கூடாமல் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஷாவோஜி சொல்லிட்டே இருக்காரு. அதுக்குள்ள இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஃபோன் எடுத்து பார்த்துடுறாங்க. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோயினி ரெடி பண்ண அந்த டிரெஸ் ஆஃப் பியூட்டி காமிக்ஸ் வந்து ஒரு திருட்டு, இது அவ வந்து கதையை திருடிட்டா, இதெல்லாமே போய் அவ வந்து உண்மை சம்பவம் சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கா, பட் இதெல்லாம் போய் அப்படின்ற மாதிரி அந்த கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் அவளை இழிவா பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஷாவோஜி வந்து நம்ம ஹீரோக்கு சொல்லி அலர்ட் பண்றதுக்குள்ள நம்ம ஹீரோயினி பாத்துறாங்க. சரி நீ அவள் ஒழுங்கா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாவோஜி சொல்ற. நம்ம ஹீரோவும் அவகிட்ட வந்துட்டு என்ன ஆச்சு உனக்கு என்ன இதெல்லாம் விட்டு சொல்லிட்டு போனை இந்த பக்கம் வைக்கிறாரு, அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. நான் நாளைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோனி சொல்றாங்க. வேலைக்கா நாளைக்குலாம் எதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல என் கால் நல்லா தானே இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இல்லைனால நான் போறேன், ரொம்ப நாள் நான் லீவ் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ ரொம்ப நாளா லீவ் எடுக்கல, கொஞ்ச நாள் தான் எடுத்திருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இல்ல நாளைக்கு வந்து எனக்கு ஆட்டோகிராஃப் செக்ஷன் எல்லாம் இருக்குன்னு அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. இதுக்கு அதுக்கான நேரம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வெறும் வதந்தி தான், ரூமர்ஸ் தான், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. வதந்தி தான் எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. சோ இதெல்லாம் பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? போன எபிசோட்ல நம்ம லூவோட பார்ட்னர் ஆன அந்த ஆளு தான் நம்ம ஜிஒய் கிட்ட சொல்லி வச்சிருப்பான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாருமே நம்பிடுறாங்க, ஒரு விஷயம் நம்ம நியாயப்படுத்துறதுக்கு எதுவும் இல்லைதான், ஆனால் இருந்தாலும் அவங்க நம்பர் தான் நம்பிட்டு தான் இருப்பாங்க, எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் இப்போவும் இப்படி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னது என்ன சொன்ன நீ, எப்பவுமே இப்படி தானே, இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறாரு. ஹீரோயினி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் குளிக்கிறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கீ வந்து நம்ம லூ உட்கார வச்சுட்டு, என்ன நீ மூச்சு மட்டும் தான் வாங்கிக்கிற, ஒழுங்காக வர என்ன உன் கையை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்ஸ்பிரேஷனே இல்லைன்னு, என்ன இன்ஸ்பிரேஷன், உனக்கு எப்படி இன்ஸ்பிரேஷன் கொடுக்க முடியும் சொல்லு பார்க்கலாம், ஏன்னா கடலை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போனுவாங்க. கடலை பார்க்கறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும், வேற எதனா ஈஸியான வழி இருக்கான்னு சொல்லுவாங்க. ஈஸியான வழியா, என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் அப்படின்னு, நீ வாயை மூடிக்கிட்டு மரியாதையா இது பண்றியா, ஒரு பூனை மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்க அடிமை அப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம லூ சொல்லிட்டு இருக்கேன். இத்தனை வருஷத்துல நீ திறந்தவே மாட்டேன் இப்படிலாம்வாங்க, நீ ஒரு ஸ்மார்ட்டி பேன்ஸ் தெரியுமா, உண்மையில நீ சொல்லண்டா டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ வரைய போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம கீ கேட்கிறாரு. அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை போ அப்படின்னு நம்ம லூ சொல்லுவாங்க. கிளவுட் கிட்டத்தட்ட நான் அழிஞ்சிட்டாவே நான் கவலைப்படல, இப்போ நீ பேய் மாதிரி இழுக்காம இது முதல்ல வர, நீ ஒரு கார்டூனிஸ்ட் தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் கோமா ஆஷா கேட்டனோட நம்ம லூக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமா எனக்கு டிக்னிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தொழில் முறையில இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 20 பக்கம் கதையை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு அந்த இடத்துல இருந்து போயிடறான். எங்க போற நீ, நான் சொல்றது கேளு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் மோசமாலாம் நான் உன்ன எது சொல்ல, இது வர அப்படின்ற மாதிரி சொன்னேன், ஏன் இருக்கிற மெயின் ஷீட்டை மட்டும் நீ வரைஞ்சிட்டு இருக்க, எதை மறைக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம லூ பத்தி நம்ம கீ கேட்கிறாரு. அதை கேட்க உனக்கு அடையாளம் யாரு, நீ யாரு, நீ என்ன எடிட்டரா அப்படின்றதெல்லாம் நம்ம லூ வந்து அவனை பார்த்து கோமா கேட்பா. இல்லை என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான், சொல்லு இப்போ நீ யாரும் அந்த என் கிட்ட கேட்கற, நீ எதுவுமே என் கிட்ட கேட்க தேவையில்லை, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு அந்த இடத்துல இருந்து போயிடறான். நம்ம கீக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி குளிச்சுட்டு வெளியே வராங்க. இன்னும் நீங்க தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லவா அப்படின்னு என் கால் நல்லா தான் இருக்கு அப்படின்னு இருந்தாலும் அவர் தூக்கிப்பாரு. அவளே அவள் குளிச்சதுக்கான அந்த தலையெல்லாம் ஹேர் ட்ரையர் வச்சு கிளீன் பண்ணி விடுவாரு. இதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன்னா பரவாயில்ல, நான் தான் உனக்கு பணிவிடை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. சரி நான் திரும்பவும் வேலைக்கு போனால் ஒன்றும் இல்லை, லீவ் எல்லாம் இருக்கு, நீ கவலைப்படாமல் வேலைக்கு போகலாம், அது கடைசி நடப்போ அப்போ போய்க்கலாம் அப்படின்னு
நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒருவருக்கு ஒருவர் வந்து ரொம்ப ஆழமா லவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை விட்டுட்டு வெளியவே போக முடியாது. நான் எவ்வளவு ஒருத்தர் ரொம்ப அதிகமா லவ் பண்றேன்னு யாரும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு. நான் தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. சரி நீ என்கிட்ட எப்படி சொல்லணும் சொல்லு பாக்கலாம், உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து உன் கையை தூக்குன்னு வர அப்படியே அவ மடிமலை படுத்துப்பாரு. மிஸ்டர் ஜி, நீங்க ரொம்பவும் நேசமானவர், பாசமானவர், தங்கமானவர், நல்லவர், ரொம்ப மென்மையானவர், இதெல்லாம் நானே அடிச்சு விட்ட கதை. சோ இந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோயினி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த பாட்டு வேணுமா இல்ல இன்னொரு பாட்டு வேணுமான்னு சொல்லிட்டு பாட்டு எல்லாம் கேட்பாங்க. இவரும் அதுல ஏதோ ஒரு பாட்டு கேட்பாரு, ஒரு கதை கேக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதை கேட்பாரு. சாரி பாட்டு எனக்கு நான் வரணும் உலர்ந்து இருக்கேன். சோ இந்த மாதிரி அவங்க ஒரு கதையை எடுத்து விடுவாங்க, ஓனாய் பாட்டி, அந்த மாதிரி நிறைய கதையை சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, பேபி செவன் அப்படின்னு சொல்லுவாரு. என்னது பேபி செவனா, எப்படி உங்களுக்கு என்னோட பேர் தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினி கேட்பாங்க. நீ அன்னைக்கு வந்து என்ன படுக்க வச்சுட்டு என்னோட மடிமல்ல பேசியிருந்தல அது எனக்கு ஞாபகம் வருதுன்ட்டு நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் எபிசோட் காட்டுறாங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ல நம்ம ஹீரோ வந்து மயக்கமா இருந்து சாப்பிட்டு படுத்துட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயினி மேல தான் இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயினி சொல்லிருப்பாங்க, என்னோட உண்மையான பேர் என்னன்னா பேபி செவன். இதுக்கு முன்னாடி என்னோட உண்மையான பேர்னா கியூ கிங், அதாவது நம்ம திட்டர்களோட ஆசிரியர் பேர். அந்த பேரை நம்ம ஹீரோயினி சொல்லிருப்பாங்க. சோ சொல்லு உன்னோட பேர் பேபி செவன் தான்ட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு. ஆமா, நீங்க அன்னைக்கு தூங்கவே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோயினி கேட்பாங்க. நான் ஒரு கார்ட்டூனிஸ்ட் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயினி கேட்பாங்க. ஆமா என் தெரியும்னுவாங்க. அப்ப நீங்க கியூ கிங்க தேடலாம். சரி நான் எல்லா கதையும் கண்டுபிடிச்சேன், ஆனா எல்லாமே இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சொல்லு என்னதான் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஐஏஎஸ் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு காமிக்ஸ் வழி காட்டினது லூ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி நம்ம காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த பிளாஷ்பேக் தெரியும். ஸோ அதுல வந்து குயினியானோட நம்ம லூ வந்து ஒன்னா சேர்ந்திருப்பா. அவ தான் அவளை வந்து ஒரு ப்ரொஃபஷனலான கார்ட்டூனிஸ்டா மாத்திருப்பா. இந்த பக்கம் நமக்கு அப்படியே கீயை காட்டுறாங்க. நம்ம கீ வந்து அவ ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ற நீ அப்படின்னு அவ சரியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பா, போதில் இருப்பா. உனக்கு என்ன வேணும், நீ என்ன எவ்வளவு சத்தம் போட்டுருக்கமோ இல்ல இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லுவா. இது நான் வாங்கின இந்த பாத்டப், நீ குடிச்சிட்டு இங்க படுக்கும்போது நான் இருக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பாத் டப்ல டொபுக்குன்னு உக்காந்துக்கிட்டு உனக்கு என்ன நீ கியூ கிங்கோட ரசிகன் தானே சொல்லு சிக்கி, நீ கியூ கிங்கோட ரசிகன் தானே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி உனக்கு உண்மை தெரியணும் அதானே. கியூ கிங்ன்றது ஒருவர் இல்ல உண்மையாவே ரெண்டு பேர் கொண்ட ஒரு குழு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினியும் நம்ம லூவும் தான் ஒன்னா சேர்ந்து அந்த திட்டர் கிளவுன்ற அந்த காமிக்ஸ் இவங்க ரெடி பண்ணிருப்பாங்க. ஆனா அது வேற யாரோ இல்ல அப்படின்ட்டு நம்ம லூ பேச ஆரம்பிப்பா. அவ நம்ம காமிக் கூட இதுல நடத்தினா அவ இப்போதைக்கு ஷியாவோ லீ தான் அப்படின்ட்டு நம்ம லூ பேச ஆரம்பிப்பா. சோ அப்படியே நமக்கு பிளாஷ்பேக்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதுல என்னன்னா நம்ம ஹீரோயினியும் நம்ம லூவும் அந்த சியாலு அதாவது நம்ம லூவோட பார்ட்னர் அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நீங்க வரைகிற எல்லா டிராயிங்ஸுமே பிரம்மாண்டமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. சோ இதான் உங்களோட ஹீரோ, இதான் உங்களோட ஹீரோயின்னு சொல்லிட்டு அவன் மாடல் எல்லாம் கொடுப்பான். ஆமா இது சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு உண்மையாவே. இதோட ஃபிகர்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஏன்னா இது ஒரு புள்ளி விவரம் எல்லாம் கம்மியா இருந்தாலும் இதோட ஃபிகர்ஸ் நான் பாத்துக்கணும். ஆமா நீ வர, இவ வந்து உன்னோட ஃபிகர்ஸை பாத்துப்பா. சோ நீங்க ரெண்டு பேரும் டீமா இருக்கலாம், இருந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதான் இவங்க வந்து கியூ கிங் அப்படின்ட்டு ஒரு புனை பெயரா இவங்க வச்சிருப்பாங்க. சோ என்னோட ஃபர்ஸ்ட் இதுவானது திட்டர் கிளவர் தான், அதுதான் அந்த வருஷத்தோட மிகப்பெரிய செயலாச்சு அப்படின்ட்டு ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பா. சோ நிறைய பேர் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க, அது ஒரு பெரிய ரைசிங் ஸ்டாரான ஒரு காமிக்ஸ் ஆவே ஆச்சு. அது நல்லா பெரிய லெவல் ஆகும் போது அதுக்கு விருதும் கொடுத்தாங்க. அந்த விருது தான் சில்வர் ட்ரைன். ஆனா அது நான் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த டைம்ல வேற ஒருத்தர் வாங்கிட்டாங்க, லூக்கிங் தான் அப்படின்னு. ஆமா அவ தான் போயிட்டான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு, அவ இதுதான் வாங்கிக்கணும் அதிகாரப்பூர்வமா, இது அவங்களோட அபிஷியல் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. கியூ கிங் அவன்ற பேரை எடுத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அதையே அப்படியே பிளாஷ்பேக் மாதிரி இங்க நம்ம லூக்கிங் வந்து நம்ம கீ கிட்ட சொல்லியிருக்கா. அப்ப கியூ கிங்னா வேற எல்லாம், அவ ஒரு பெரிய மேதை, அவ ரொம்ப பெரிய ஜீனியஸ், உண்மையாவே நான் வெறும் ஒரு கண்ணு மிட்டாய் தான், ஆனா அவ வேற லெவலு, அவ இல்லாம நான் திட்டர்களை முடித்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம லூ வந்து சொல்றா. அதனாலதான் நான் ஒரு புது தொடக்கத்தை ஸ்டார்ட் பண்ணேன், நான் வேற இதுவா வரைய ஆரம்பிச்சேன், மொக்கையான கதை வேஸ்டான கதைகளை நான் வரைய ஆரம்பிச்சேன், அவளோட நிழல நான் இருக்கிறது வாழ்வதை விட நான் தனியா என்னோட இதுவை கண்டுபிடிச்சினேன், என் திறமையை கற்றுக்கொள்ள முடியவே முடியாது, ஆனா அவளுக்கு முன்னாடி என்னால அதை எவ்வளவோ வர ட்ரை பண்ண ஆனா என்னால சுத்தமா முடியல அப்படின்ட்டு லூ ரொம்ப எமோஷனலா பேசிருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இன்னொரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க, அதுல வந்து நம்ம ஹீரோயினி வந்து எனக்கு எக்ஸாம் வரப்போது, சோ நான் இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஒரு மாசம் என்ன லேப்டாப்பும் இன்டர்நெட்டும் யூஸ் பண்ண விட மாட்டாங்க, சோ நான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், இதை உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து அவங்ககிட்ட அந்த லேப்டாப் கொடுத்துட்டு அதை காப்பி பண்ணி வாங்கிட்டு போலாம் நினைப்பா. பட் ஆனா அவன் தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்ணுவானா, அந்த பார்ட்னர் வந்து அந்த தண்ணி எடுத்து அந்த லேப்டாப்ல ஊத்திடுறான். ஐயோ தண்ணி ஊத்திருச்சா, ஐயோ சாரி சாரி அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு புது லேப்டாப் கொடுக்குறேன், அது நீங்க எடுத்துன்னு போயிடுங்க, இப்போ நீங்க இது எங்கிட்டே கொடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கிட்ட அந்த பார்ட்னர் சொல்லுவான். அதை நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவன் அந்த லேப்டாப் எடுத்துக்கணும், நான் ஏதோ அது வந்து அவன் நார்மலா எங்கிட்ட அந்த லேப்டாப் கொடுத்துருவான்னு நினைச்சேன், அவன் அந்த லேப்டாப் எடுத்துனால என்னோட மொத்த அக்கௌண்ட்டும் போயிடுச்சு, எல்லாமே அவங்க இதுவா மாத்திக்கினாங்க, என்னோட டிராப்ஸ் அதாவது என்னோட ஓல்டு காப்பீஸ் எல்லாமே அதுதான் வச்சிருந்தேன், ஸோ இவங்க எல்லாமே என்னோட இதுவெல்லாம் அவங்க எடுத்துக்கினாங்க, ஸோ அதனால எல்லாம் அவங்களோட காப்பி ரைட்ஸா போயிடுச்சு, ஸோ என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்னால எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, எனக்கு என்கிட்ட எந்த ஜஸ்டிஃபையும் பண்ண முடியாது, ஸோ என்னால எக்ஸ்பிளைன் யாருக்கிட்ட சொல்ல முடியலன்ற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினியை சமாதானப்படுத்துவாரு. நீ ஒரு ஒரு பின்னால் இருக்கிறது கூட மாறி இருக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் வந்து வெளியே வந்துட்டு அந்த புனை பெயரை மாத்திட்டு பேபி செவன் அப்படின்னு மாத்திட்டு நான் இப்போ வந்து இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கீயும்
லூவும் காட்டுவாங்க. அப்போ நம்ம லூ வந்து கீ கிட்ட கொஞ்சம் எமோஷனலாக அழுதுகிட்டே பேசுவாங்க. உண்மையாக சொல்லு, என்னோட பார்ட்னர் படைப்புரிமையை அவள் தான் எடுத்துக்கிட்டா, நானா திறனை சொல்லு பார்க்கலாம், அவள் தான் வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை வேண்டாம்னு சொல்லிட்டு போனா, நானா இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சின்ன ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அதில் வந்து அந்த பார்ட்னர் லூவோட பார்ட்னர் என்ன பண்ணுறனா, அவள் வந்து போயிட்டா, உங்கள்கிட்ட டெர்மினேஷன் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு போயிட்டான்னு, என்ன இப்படி பண்ணிட்டா குயினியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவளுக்கு வேறு எதனா திட்டம் கூட இருக்கலாம், வேறு எதனா பிளான் கூட இருக்கலாம் இல்லை. ஸோ அவள் தான் வந்து அவள் கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப இந்த பாண்ட் வந்து ஒன்றா எதுவும் முடியாது, அவங்க கூட பார்ட்னராக இல்லாமல் இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம லூவோட பார்ட்னர் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஸோ இவன் வந்து அவனுக்கு எவ்வளோ கால் பண்ணி பார்ப்பா, எவ்வளோ மெசேஜ் பண்ணி பார்ப்பா, பட் ஆனால் அவள் வேண்டான்னு சொல்கிற மாதிரி அவளுக்கு ரிட்டன் மெசேஜும் கால் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம லூ யோசிச்சு கீ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, பாரு நான் திரும்ப அவனை எவ்வளோ சந்திக்கணும்னு நினச்சேன், ஆனால் முடியல, ரீசெண்டாக அவகிட்ட சந்தித்தேன், ஆனால் மலையாக நடித்தேன், நான் ஒரு விருது வாங்கினது நல்லது நினைக்கிறேன், அதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, இத்தனை வருஷத்தில் நான் திட்டக்களோட எவ்வளவோ ட்ரை பண்ணி வரைய ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அவளோட ஒப்பிடும்போது அது சத்தியமாக ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அவளோட நேரிலே வாழணும்னு நான் இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலை சாஞ்சிருவா. ஸோ நம்ம கீக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா இது அப்படின்ற மாதிரி லூக்கிங் லூக்கிங் எழு அப்படின்னு வர அவள் எழவே மாட்டா. ஸோ அதோட அந்த சீனை கட் பண்ண இந்த பக்கம் நமக்கு எல்லாத்துக்கும் மெயின் வில்லனாக காட்டுற இந்த நாய் தான் எல்லாத்துக்கும் காரணம் போல. ஸோ இந்த பார்ட்னர் தான் ஒரு இடத்துக்கு வரான், வந்துட்டு அந்த ஒரு புக்கு மாதிரி எடுத்து அதில் இருக்கிற ஒரு பேப்பரை எடுத்து பார்க்குறான். அதில் யார் இருக்காங்கன்னா நம்ம ஹீரோயினையும் நம்ம லூக்கிங்கும் ஒன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இவன் தான் பிளான் பண்ணி இவங்களை பிரித்து விட்டுருக்கான் போல. அப்போ ஸோ அதோட அந்த சீனை கட் பண்ண அடுத்த நாள் மார்னிங் நமக்கு எம்சி காமிக்ஸ் இருக்கிற இடத்துல காட்டுறாங்க. அங்கே வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபர்கள் செம்மையாக தூங்கிட்டு இருக்கா. ஸோ அங்கே வந்து அந்த இடத்தோட மெயின் மேனேஜர் வந்து என்ன இப்படி தூங்குறப்பாரு, இது ஒரு இன்டர்ன் இப்படி தூங்குறப்பாருன்னு அவர் நேற்று நைட்லேருந்து ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு நம்ம ஷாவோஜி வந்து சொல்லுவார். ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வேறு இடத்துல மீட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிடுவார். இந்த பக்கம் நம்ம லூக்கிங் வந்து காட்டுறாங்க. அங்கே நம்ம கீயும் லூக்கிங்கும் தூங்கிட்டு இருக்காங்க. சடனாக லூக்கிங் வந்து பார்த்துட்டு நம்ம கீ இருக்கிற இதுவை பார்க்குறான். அவன் இன்னும் க்ளோஸாக போய் இது பண்ணிக்கிறா, இன்னும் தூங்கலையான்னு வாங்க, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு, நேற்று நைட் என்ன சொன்னேன், இங்கே நான் தூங்க மாட்டேன், இங்கே இருக்க மாட்டேன் தானே சொன்னேன், பட் ஆனால் இப்போ இருக்கேன், நீ ரொம்ப குடிச்சிருந்த அதனால் உன்னை பார்க்கறதுக்கு நான் இங்கே இருந்தேன். ஐயோ உலர்தே, உன்னை பார்க்கறதுக்கோசம் நான் இங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா மிஸ்டர் எடிட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ லூ சொல்லுவா. சரி உன்னோட வேலையெல்லாம் செஞ்சிட்டேன் பார் அப்படின்னு வாங்க. இது வேலையை செஞ்சிட்டே அப்படின்ட்டு நம்ம லூ வந்து அவனோட லேப்டாப் எடுத்து பார்ப்பா. இவனோட எல்லா ஒர்க்கையும் அவன் வந்து வரைஞ்சி முடிச்சிருப்பான். நான் ஒரு கான்ட்ராக்டரான டிராயர் தெரியுமா, ஸோ உங்களுக்கு எதனா வீக்காக இருந்தால் நான் தான் அதெல்லாம் சரி பண்ணுவேன் மாதிரி சொல்லுவாங்க. உங்களோட ஆன்டி ஃபேன் நான், ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கீ சொல்லுவார். ஆனால் ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இதில் ஒரு சின்ன இது இருந்துச்சு, ஸோ அதனால தான் நான் ஒரு நாள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமுக்கு இவன் மேலே இவங்க பார்த்துப்பாங்க. இல்லை நான் ஏந்து போனோம், நான் சொல்றது கீழே அப்படின்னு வாங்க. இல்லை நான் உன்னை விட மாட்டேன் சொல்லு, நீ இங்கே தானே இருப்பேன், இங்கே தானே இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம லூ கேப்பா. சரிடாப்பா தாயே, நான் இங்கே தான் இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் காலை பார்த்து நம்ம கீ வந்து, ஐயோ நான் கிளம்பணும், இது ரொம்ப இதுவாச்சு அப்படின்னு வாங்க. என்ன ஆச்சு சொல்றேன்னா, இது ஒரு பெரிய ஸ்டோரி, உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம கீ வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. ஸோ நம்ம லூ வந்து ஃபோன் எடுத்து பார்ப்பா, அவளுக்கு ஒரு கால் வந்திருக்கும், என்னது என்ன அப்படின்னு வாங்க. இல்லை நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஃபோட்டோகிராஃபர்கள் வந்து தூங்கி எழுவா அம்மா தாயி. ஸோ எழுந்த உடனே அங்கே நம்ம ஷாவோஜி வருவார். ஷாவோஜி வந்து, என்ன நீ ஒரு மணி நேரத்துக்கு மேலே தூங்கியிருக்க, என்ன பண்ற நீ, இவ்வளோ நேரமாக தூங்கினா என்ன ஆகுறது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. ஓ அப்படியா, இல்லை நேற்று ரொம்ப தூங்கிட்டேன் வாங்க. சரி இன்னைக்கு டின்னர் என்ன அப்படின்னு வாங்க. ஆமாம் இன்னைக்கு டின்னர் வந்து புலாவுட் தான், என்னோட உறவினர் தான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா சரி வா, நம்ம இன்னைக்கு உனக்கு எதனா நான் வாங்கி தரேன். சரி இன்னைக்கு என்ன நாள் தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஷாவோஜி கேப்பார். என்ன நாள்னா, இன்னைக்கு வந்து பேபி செவனோட ஆட்டோகிராஃப் செஷன். ஆமாம் இல்லை நான் மறந்து போயிட்டு நைட் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நைட் ஞாபகம் வச்சுக்கோ, இங்கே வந்துரு அப்படின்ற மாதிரி நம்ம ஷாவோஜி கூட நம்ம ஃபோட்டோகிராஃபர்கள் கிட்ட சொல்லுவார். இன்னும் 14 hours இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஷாவோஜி வந்து அவரோட ஃபோனை பார்ப்பாரு. ஸோ அதோட அந்த சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நமக்கு ஆட்டோகிராஃப் செஷன் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் ஏரியாவில் எல்லாமே இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினிக்கு ஹீரோ கால் பண்ணி, நான் அவனால் ஓடி போயிட்டுமா, ரொம்ப இதுவாயிடுமா, எனக்கு பயமா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் பயப்படாத, நீ தெளிவாக பேசு, எதுவும் இல்லை, இந்த மாதிரி இது இல்லை, நீ அட்டன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க போயிட்டு மெயினாக அந்த இடத்துல உட்காருவாங்க. ரொம்ப பதட்டமாக இருக்கு, நான் ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப அழகாக இருக்க, சப்பியாக இருக்க, ஒன்றும் கவலைப்படாதுன்னு நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு ஃபோனில் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஃபோட்டோ எல்லாமே செக் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் உள்ளே இருக்கிற எல்லா ஃபேன்ஸும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க உட்காந்துட்டு இருக்காங்க. கடைசியாக அவங்க இது பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம லூவை காட்டுறாங்க. நம்ம லூ வந்து அந்த அவனோட பார்ட்னரை பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஸோ அவனும் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். என்ன நீ இங்கே வர சொல்லியிருக்கேன்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம வந்து ஃபிலிம் இதுவாக பண்ணணும்னு சொல்லியிருந்தல்ல. ஸோ அதனால கேலக்சி ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு ஆளுங்க நம்மளோட ஃப்ளவர் அண்ட் ரொமான்ஸோட கதையை மையமாக வச்சு எதனா மூவி ஃபிலிம் எடுக்கலாம்னு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கத்தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னுவாங்க. அப்படியா உண்மையாகவாங்க? ஆமாம். ஸோ அவங்கள நம்ம இது பண்ணலாம். ஸோ அவங்களோட முதலாளி வந்து கார்ட்டூனோட ஐபி வச்சு தான் இது பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட இது வச்சு சில இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதோட அந்த சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி கேட்டாங்க. நம்ம ஹீரோயினிக்கிட்ட எல்லாருமே கொஸ்டின்ஸ் கேட்கிற மாதிரி நம்ம ஃபோட்டோகிராஃபர்கள் வந்து நம்ம ஹீரோயினிக்கிட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கா. இதெல்லாம் ரசிகர்களோட கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு, அது என்னன்னா நம்ம ஹீரோயின் எதுனா ட்ரெஸ் ஆஃப் பியூட்டியோட பேரும் ஜே தான், நம்ம ஹீரோவோட பேரும் ஜி ஆங்ஷின் தான். ஸோ ஜே வந்து எப்படி அவங்க திருமணம் சேர்ந்து கொள்வீங்களா, அவங்கள ப்ரொபோஸ் பண்ணுவீங்களான்ற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் மெசி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் ரொம்பவும் வல்கராக இருக்கும், இந்த கொஸ்டின்லாம் ரசிகர்கள் கேட்டாங்களா இல்லை நீ கேட்குறியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபர்கள் கிட்ட வந்து கூப்பிடுவா. இல்லை இல்லை இது அவங்களாம் கேட்டது, சில கொஸ்டின்ஸ்லாம் நானும் ரெடி பண்ணிருந்தேன் சொல்லுவா, உதம் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவங்க ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ
வந்து அவங்களோட அந்த ரசிகர்களை பின்னாடி இருந்து ஒரு அம்மா பாத்துட்டு இருப்பாங்க. இந்த அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது என்னோட தனிப்பட்ட ஒரு க்வெஸ்சன். இந்த அம்மா இதோட நான் மட்டுமே மூணாவது தடவை பாக்குறேன் டிராமால, அதுவும் யுவர் ஹைனஸ் மானிட்டர், லவ் ஈக்வேஷன்ஸ், இப்போ கடைசியா பி வித் யூ. சாரி கைஸ், இது ஒரு சின்ன இதுதான். சோ இவங்களும் தூரத்துல இருந்து பாக்குறாங்க, பட் இவங்க யாருன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ண மாட்டேன்றாங்க. அப்ப ஒரு பொண்ணு எழுந்துட்டு இந்த மாதிரி இந்த கதை வந்து உங்களோட உண்மைன்னு ஒரு இதுல சொல்லியிருந்தீங்க, சோ உண்மையா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதே மாதிரி அந்த டாக்டர் ஜே யாரு, அவங்க யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுல அது ஒரு வதந்தியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோனி அமைதியா இருறாங்க. சோ ஆன்லைன்ல வந்த கமெண்ட் மாதிரி இருந்ததுனால இவங்களுக்கு கஷ்டமாயிருது. அப்படிலாம் இல்ல, இது வந்து வேற மாதிரி. நீங்க வந்து ஆன்லைன்ல வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு நீங்க இது பண்ணாதீங்க. சோ அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, அந்த ரூமர்ஸ் எல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த பக்கமா இருந்து காமிக்ஸோட ஹீரோட பேனர்ல இருந்து இவர் வந்து நிப்பாரு. எல்லாருமே இந்த பக்கம் பாத்துட்டு மிஸ்டர் ஜே அப்படின்வாங்க. எல்லாருமே அந்த இடத்துல மிஸ்டர் ஜே உண்மையாவே இது ஜே தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த காமிக்ஸ் போட்டோக்கும் இந்த போட்டோக்கும் அப்படியே அச்சல் ஒத்து போவோம். சோ எல்லாருமே வாங்க வெல்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோகிராஃபர்கள் சொல்லிட்டு அவளை உள்ள கூட்டிட்டு வருவா. நான் தான் அவளோட காதலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டைரக்டா மைக்ல எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறாரு. அப்போ அங்கிருந்து ஒரு அம்மாவும் சொல்றாங்க, கடைசியா அவன் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நமக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பேசிட்டு இருக்காங்க மேக்கப் ரூம்ல. அப்ப நம்ம ஹீரோ வந்து உங்களுக்கு இது தொந்தரவா இருக்காதா, நீங்க இந்த மாதிரி டைரக்டா லவ் பண்றேன்னு சொல்லிட்டீங்க ஜேன்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு தொந்தரவா இருக்காதா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்தை பாருங்க, இதெல்லாம் ஆன்லைன்ல வேற போட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து இதை பார்த்தோன்னே ரொம்ப உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, இது உன் பாதுகாப்புக்கு தான். அதே மாதிரி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ வேஸ்டா போயிடல, ஒண்ணு கவலைப்படாத, அதெல்லாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினையும் பேசியிருக்காங்க. ஸோ இவங்க பேசிட்டே ரொமான்டிக்கா போறாங்க. அந்த டைம்ல ஒருத்தர் வந்து சார் நாங்கள் கேலக்ஸி ப்ரொடக்ஷன்ல வந்திருக்கோம், அதே மாதிரி அவரோட அசிஸ்டன்ட் நானே, ஸோ இந்தாங்க 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 வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஸோ என்னோட முதலாளிக்கு உங்களோட இந்த படைப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதனால அவங்க வந்து உங்களை பார்க்கணும்னு மீட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு ஓகே பண்றாங்க, நீங்க இங்கே இருங்க நான் அவங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் அசிஸ்டன்ட் போவார். இந்த பக்கம் பின்னாடியே நம்ம எடிட்டர் ஷின் வந்து உங்களை எங்கெல்லாம் தேர்றது, இங்கே தான் இருக்கீங்களா, சரி உங்க கூட போட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ரசிகர்கள்லாம் இருக்கா அப்படின்ட்டு நம்ம எடிட்டர் ஷின் வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போவாங்க. குடுக்குடுன்னு ஓடுவாங்க, ஓட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி அழகா இப்படி ஸ்மைல் பண்ணி ரொம்ப கியூட்டா ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு போஸ்ட் கொடுப்பாங்க, அழகா ஹார்டின் அப்படி இது பண்ணிட்டு பாக்கிறதுக்கே ரொம்ப 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 கியூட்டா இருக்கும் அதெல்லாம். இந்த பக்கம் நம்ம லூவியும் நம்ம ரயும் பேர் என்னடா பார்ட்னரையும் காட்டுவாங்க, லூவோட பார்ட்னரையும். எங்க இன்னும் அவங்க வரல அப்படின்னு அவங்க இந்த இடத்துல வருவாங்க, நம்ம மீட் பண்ணலாம். அப்ப இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம லூ கேப்பா, சரி நான் கிளம்புறேன் சொல்லிட்டு போவாங்க. ஏ கொனார் அமைதியாரு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூவோட பார்ட்னர் சொல்லுவான். சோ அவங்க மேல போய் மீட் பண்ணுவாங்க. அது யாரான்னு பார்த்தா இவ்வளவு நேரம் நம்ம அந்த ஹீரோனியோட ஃபங்க்ஷன்ல பார்த்தா அந்த வயசான அம்மா தான். சோ அந்த அம்மா இங்க டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஹாய் மேடம், நான் உங்களை இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மீட்டிங்ல பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அறிமுகப்படுத்துவாங்க. ஆமா நீங்க தானே, நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. இவங்க தான் வந்து ராங் பெயினோட மெயின் நட்சத்திர கார்ட்டூனிஸ்ட். ஆமா நீங்க தான் பெண் மாங்காவோட ராணியாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பிசினஸ் அம்மா அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதுக்கப்புறம் பிசினஸ் அம்மா பேசுவாங்க. சோ அவங்க எல்லாம் உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இப்போ ஒரு படம் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன், அதாவது பிலிம் இது இல்ல, சோ அதை வந்து நீங்க மெயினா பாக்குறதா கேட்டுருந்தீங்க. சோ எங்களோட இதுல வந்து ஃபிளவர் அண்ட் ரொமான்ஸ் ஒரு காமிக் ஸ்டோரி இருக்கு, ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இப்போ நான் ஒரு இது பாத்துட்டு வந்தேன், டிரஸ் ஆஃப் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஓ டிரஸ் ஆஃப் பியூட்டி, ஆ எங்களுக்கும் தெரியும் அது எம்சி காமிக்ஸ் எடுக்கிறாங்க, ஆமா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரீசன்ட் ரேட்டிங்ல இருக்கும். நீங்க ஓவரால் ரேட்டிங்க பாருங்க, ஆனுவலான ரேட்டிங்க பாருங்க, அதாவது வருஷ இது இல்ல, வருஷ இதுல பாத்தீங்கன்னா ஃபிளவர் ஆஃப் ரொமான்ஸ் தான். ஆனா பட் இப்போதைக்கு டிரஸ் ஆஃப் பியூட்டி வந்து வெறும் 3 மாசத்துல தான் இருக்குன்னு. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, பிசினஸ் அம்மா வந்து இல்ல இன்னும் 3 மாசத்துல உங்களோட இதுவே அது தாண்டிடும், ஏன்னா அந்த லெவலுக்கு அது சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுன்னு நம்ம லூக்கு கொஞ்சம் கடுப்பாயிடும். சரி அதோட ஐபி நீங்க பாத்துங்க, நீங்க எல்லாம் இவன் வேலையை சேர்க்க வேணா, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்னு பேசிட்டு கோவமா போவாங்க. இந்த பக்கம் அவரும் வந்து நீங்க ஒரு தடவை ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல அந்த பக்கமா ஒரு லேடி உள்ள வருவாங்க டீ எடுத்துட்டு. நம்ம லூ வந்து கோவமா போறதுனால அவர் கண்ணு தெரியாம அவளை இடிச்சிருவா. இடிச்ச உடனே அந்த தண்ணி மொத்தம் நம்ம பிசினஸ் அம்மா மேல வீந்துரும். ஐயோ சாரிமா சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த பக்கம் நம்ம லூவோட பார்ட்னர் வந்து சாரி சாரி நான் இது காசு கொடுத்துறேன், அதெல்லாம் தேவையில்ல குணார் சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துவாங்க. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது. சாரி கைஸ் நடுவுல கத்துறதுக்கு, சும்மா வித்தியாசமா இந்த எபிசோட ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ஒரு ஐடியா. சோ நல்லா இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டால மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ஃபேஸ் ரிவீல் பண்ண சொல்லுங்க, பட் ஆனா ஃபேஸ் ரிவீல் பண்ணல, என்னோட கேம் ஓனர் ரிவீல் பண்ணிருக்கேன். சோ நிறைய பேர் நீங்க எப்படி இருப்பீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க, சோ அதுக்கோசம் தான் போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம. லவ் யூ கைஸ், பை 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 பை.